ஒரு ஈவெண்ட்னுடைய அக்கரன்ஸ் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை பாதிக்காது. அது ரெண்டுமே வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த ஈவெண்ட் ஏவும் இந்த ஈவெண்ட் பியும் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற ஈவெண்ட்டை வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஈவெண்ட் ஏ என்ன கொடுத்துருக்குன்னா, ஆட் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டே வென் யூ ஆர் த்ரோயிங் டை ட்வைஸ், இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதில் ஃபஸ்ட்டு வர்றதில் ஆட் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வர்றப்போ ஆட் நம்பருங்கிறப்ப எல்லா ஒன் வர்றதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டூ வராது, ஏன்னா ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு டேங்கிறப்ப யூ ஆர் லுக்கிங் அட் த ஃபஸ்ட் நம்பர். அடுத்தது செகண்ட் நம்பர் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். செகண்டுங்கிறது என்ன, அந்த ஆட் ஆண்டு பேரில் இது வர்றது செகண்ட், தட் யூ டோன்ட் வரி, யூ லுக் அட் த ஃபஸ்ட் நம்பர் ஒன்லி. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா மொத்தமாக 18 இருக்கும். அப்போ இந்த லெட்டர் வந்து பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், இது பண்ணினா 1/2 வரை அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஈவெண்ட் பி அப்படிங்கிறது அதே ஆட் நம்பர், இந்த செகண்ட் ரோ செகண்டில் வந்து வரும். அப்போ யூ ஆர் லுக்கிங் அட் த செகண்ட் நம்பர் ஒன்லி. செகண்ட் நம்பர் எல்லாம் என்ன நம்பராக இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் யூ டோன்ட் வரி, செகண்ட் நம்பர் எல்லாம் ஆட் நம்பரானு பார்த்து அப்படியே எழுதிட்டே இருந்ததுன்னா யூ ஆர் கெட்டிங் 18 நம்பர், சேம் 18. ஸோ இதை கேன்சல் பண்ணினா 1/2 அப்படின்னு வரும். எப்பவுமே நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்குவோம். இந்த டிக் பண்ணது எல்லாமே இதுலேயும் இருக்கு இதுலேயும் இருக்கு. அப்போ அந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏர் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்கு. தேர்ஃபோர் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி n of a intersection b by n of s formula. p of a intersection b equal to n of a intersection b by n of n. Total 9 இருக்கு. So 9/36 cancel பண்ணினா 1/4. So independent event formula p of a intersection b equal to n of a, sorry, p of a into p of s. To prove P of A intersection B equal to P of A into P of B. So P of A intersection B in that, now we have to say P of A intersection B in that consider 1/4. Then R is P of A 1/2, P of B 1/2, that are two equal to 1/4. Therefore, LHS is equal to RHS. So, it implies A and B are independent event. A and B are independent event. So, independent event na prove padrathukku indha method vandu use pannalam. Enoda adutha sam vandu adutha video la paathukalam. Thank you.